Euler's pi function then the value of pi of 720 is இது மாதிரி ப்ராப்ளம் குரூப் தியரில இருந்து கேட்பாங்க குரூப் தியரி அல்ஜிப்ராவில் குரூப் தியரியில் இருக்குது இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது பை ஆஃப் 720 இதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல 720 எப்படி எழுதலாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் 8 × 9 72 × 10 720 இதை வந்து 2 கீப்னு எழுதலாம் 8 9 த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் 10 5 × 2னு எழுதலாம் ஸோ அப்போ 2³ × 2⁴ ஆகிடும் இங்கே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது இங்கே 5 இருக்குது இது வந்து ரஃபாக இருக்குது 720 × 2⁴ × 3² × 5னு எழுதலாம் ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பை ஆஃப் 720 கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பை ஆஃப் 720 இப்போ என்ன பண்ணலாம் 2⁴ × 3² × 5 இப்போ இது இந்த மாடலில் எப்படி கொஷின் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இது நல்லா நம்ம கவனிச்சிடணும் ஓகே பை ஆஃப் 720 தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பை ஆஃப் 2⁴ × 3² × 5 இது மாதிரி எழுதலாம் அதுக்கப்புறம் 2⁴ எப்படி எழுதணும்னா பை ஆஃப் 2⁴னா 2⁴ − 2³ எழுதலாம் புரியும் கண்டிப்பாக பை ஆஃப் 2⁴னா 2⁴ − 2³ பை ஆஃப் 3² எப்படி எழுதுவீங்க அப்போ 3² − 3⁄1 2⁴னா 2⁴ − 2³ ஒன்று மைனஸ் பண்ணுறோம் பை ஆஃப் 3² 3² − 3⁄1 இங்கே பை ஆஃப் 5⁄1 அப்போ 5⁄1 5⁄0 அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2⁴னா 16 − 2³னா 2³னா 8 அதுக்கப்புறம் 3² 9 மைனஸுக்கு மைனஸ் 3⁄1 3 5⁄1னா 5 மைனஸ் 5⁄0 1 இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட தேவை இந்த ப்ராக்கெட்டே நம்மளுக்கு என்ன சொல்லுது ப்ராக்கெட் இண்டிகேட்டிங் மல்டிப்ளிகேஷன் பெருக்கள் தான் தெரியுது 16 − 8 வந்து 8 9 − 3 6 5 − 1 4 அப்போ 6 × 4 × 8 அது 8 × 6 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 192 8 × 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 8யும் 6யும் 4யும் பெருக்கணும் 192 அப்போ பை ஆஃப் 720 = 192 இதுமாதிரி ப்ராப்ளம் குரூப் தியரிலேருந்து வரும் இங்கே நாளைக்கு வேறு எதனா மாற்றி கொஷின் கொடுத்தா கூட 720க்கு பதில் அடுத்தது பை சி ஆயிலர் பை ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ ஆஃப் பை ஆஃப் 720க்கு பதில் வேறு எதனா வேல்யூ கொடுத்தாலும் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த மாடலில் நீங்கள் உங்களால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஓகே தேங்க்யூ